முடி உதிர்வா, உடல் பருமன் பிரச்சனையா, உடல் வலியா, சர்க்கரை நோயா, ரத்த கொதிப்பா, உடலின் அனைத்து விதமான சிக்கல்களுக்கும் இயற்கை முறையில் தூய்மையான மூலிகைகளை கொண்டு தீர்வளிக்கிறது ஸ்ருதி ஹெர்பல்ஸ். தொடர்புக்கு 8903138888. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. டாட்ஸ் மினியர்களுக்கு வணக்கம். இது டாட் சினிமா மிஷன் நிகழ்ச்சி. கடந்த செப்டம்பர் 30 உலகம் முழுவதும் கன்னட திரைப்படமான காந்தாரா திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி கன்னட மொழியில் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படம் ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். ஆனால் இப்போ 100 கோடியை கிராஸ் பண்ணி ஹிந்தி, தெலுங்கு, தமிழ்னு எல்லா மொழியிலும் டப் செய்யப்பட்டு இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. இந்த லாங்குவேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பே இருக்குது. பொதுவாக ஆடியன்ஸ்க்கு கன்னட சினிமானாலே என்னப்பா இது இந்த படம், என்னமோ பேசுகிறாங்க, என்னமோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரீதியில் தான் வந்து கன்னட சினிமா மீதான ஒரு பார்வை வந்து இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய கன்னட திரைப்படங்கள் வந்து அதையெல்லாம் உடை தெரியுது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா KGF 1 மற்றும் KGF 2, தியா, திதி போன்ற படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேமை எல்லாமே உடைச்சி கன்னட சினிமாவை உலகெங்கும் கொண்டு போணுச்சு. கன்னட சினிமாவை குறிப்பாக எல்லோராலுமே திரும்பி பார்க்க வைத்த திரைப்படங்கள். ஸோ அந்த வரிசையில் இப்போ வந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் காந்தாரா. இந்த படத்தோட கதை என்னென்னா 18 இறுதியில் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டின பகுதியில், அதாவது கர்நாடக மாநிலத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டின சில பகுதிகளில் ஒரு அரசன் வந்து அந்த மலைப்பகுதியை வந்து ஆண்டுட்டு வரான். அந்த அரசனுக்கு மனைவி, குழந்தைகள், சொத்து, மரியாதை, செல்வம் அப்படின்னு எல்லாமே இருந்தும் கூட அவனுக்கு வந்து மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறான். இதனால் என்ன பண்ணுறாரு அந்த அரசன் அப்படின்னா ஒரு வனவாசம் நோக்கி போகிறாரு. காட்டுக்குள்ளே ஒரு மன நிம்மதியை தேடி வந்து போகிறாரு. ஒரு சந்தோஷத்தை தேடுறேன், ஒரு மன நிம்மதியை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஒரு காட்டில் ஒரு பழங்குடியினருடைய ஒரு கற்சிலை கொண்ட ஒரு தெய்வத்தை வந்து பார்க்குறாரு. அந்த தெய்வத்தை பார்த்தோன்னே இவருக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமும் ஒரு மன நிம்மதியும் கிடைக்குது. இதை பார்த்து பரவசமடைந்த அரசர் வந்து அந்த பழங்குடியின மக்கள்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த தெய்வம் வந்து எனக்கு வேணும், இதை வந்து நான் வீட்டில் கொண்டு போய் வச்சு என்னுடைய நிம்மதி சந்தோஷத்தையெல்லாம் மீட்டு தந்திருக்கு இந்த தெய்வம், அதனால் நான் வீட்டுக்கு கொண்டு போகிறேன் அப்படிங்கிற ரீதியில் சொல்கிறாரு. அதற்கு அங்குள்ள பழங்குடி மக்களில் இருக்கக்கூடிய ஒரு சாமியாடிய ஒருவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அரசன் கிட்ட, நீ வேணா அந்த கற்சிலை தெய்வத்தை வந்து எடுத்துகிட்டு போ, ஆனால் என் மக்களுக்கு வந்து இந்த காட்டில் இருக்கக்கூடிய நிலத்தை வந்து கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அருள் வந்து. உடனே வந்து அதற்கு அரசனும் சம்மதிக்கிறார். அதன் பிறகு அந்த கற்சிலை தெய்வத்தை வந்து எடுத்துகிட்டு போகும்போது நிலத்தை வந்து இந்த மக்களுக்காக எழுதி கொடுக்குறாரு. இது அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இவருக்கு வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்குது, சந்தோஷம் எல்லாமே கிடைச்சிருது. இதனை தொடர்ந்து அந்த அரசன் வழிவந்த சந்ததியினர் வந்து எப்படி இந்த நிலத்தை வந்து அவருக்கு கொடுத்தாரு, கற்சிலை நம்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த அரசன் வழிவந்த சந்ததியினரில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு கேஸ் போடுறாரு கோர்ட்டில், இந்த நிலத்தை வந்து எங்களுக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கோர்ட்டுக்கு வெளியே என்ன ஆகுதுன்னா அவருக்கு சடனாக ரத்த வாந்தி எடுத்து இறந்து போயிடுறாரு. அதன் பிறகு சில ஆண்டுகள் வந்து போகுது. அதன் பிறகு அரச வழிவந்த அச்யுத்குமார் வந்து பழங்குடியினரோட நெருங்கி பழகக்கூடிய நல்ல வாய்ப்பை வந்து பெறாரு. அவங்க கூட நல்லாவே பேசுகிறாரு, நல்லாவே பழகிறாரு. அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளுமே தான் முன்னின்று ஒரு பண்ணையார் மனப்பான்மையில் எல்லாமே செய்து கொடுக்குறாரு. ஆனால் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழங்குடியின மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த நிலத்தை திரும்ப மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ரீதியில் வந்து அவரும் முயற்சி பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருதுன்னா இது வந்து ஹீரோவுக்கு தெரிய வருது, இவர் நமக்கு வந்து துரோகம் பண்ணுறாரு அப்படின்னு. இதன் பிறகு பழங்குடியினருக்கு சொந்தமான அந்த நிலத்தை ஹீரோ வந்து மீட்டு கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஹோம்பாலே ஃபிலிம்ஸ் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. இதற்கு முன்பு அவர்கள் வந்து KGF 1, KGF 2 மற்றும் கன்னடத்தில் நிறைய படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. KGF 1 அண்ட் KGF 2 வெற்றியை தொடர்ந்து இந்த படத்தை இந்தியா முழுக்க எல்லா லாங்குவேஜும் டப் செய்யப்பட்டு இப்போ கொண்டு போயிருக்காங்க. தமிழில் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் SR பிரபு அவர்கள் இந்த படத்தை வாங்கி தமிழில் வந்து டப் செய்யப்பட்டு வெளியிட்டிருக்கிறார். காந்தாரா படத்தோட ஷூட்டிங் உடுப்பி, மேங்களூர், நார்த் கர்நாடகா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நேட்டிவிட்டியை வந்து இந்த படத்தில் அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷப் ஷெட்டி இந்த படத்தில் நடிச்சும் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டைரக்டரும் அவர் தான். இப்படி ஒரு கதையை நிச்சயமாக மக்கள்கிட்ட போய் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு நேட்டிவிட்டி கதையை வந்து எடுத்து எழுதி டைரக்ட் பண்ணி அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. ஸோ அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ரிஷப் ஷெட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் 2 ரோலில் வராரு. ஒன்று ஃபாதர் ரோலில் வராரு, இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா சிவா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வர்றாரு. இந்த 2 ரோல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக நடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த காவல் தெய்வமாக மாறக்கூடிய அந்த காந்தாரா வேஷம் போட்டு அந்த கோலாட்டம் ஆடும்போதெல்லாம் அப்பா உண்மையாலுமே அவருக்கு வந்து ஒரு நடிப்பில் ஒரு தேர்ந்த திரைக்கலைஞராக நம்ம முன்னாடி நிற்கிறாரு. குறிப்பாக லாஸ்ட் அந்த 20 மினிட்ஸ் அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் இருக்குது பாருங்கள், அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு உணர்வு பூர்வமாக அந்த நேட்டிவிட்டியை உணர்ந்து
அதனுடைய தாக்கத்தால் தான் அது மாதிரிலாம் நடிக்க முடியும், இல்லைனா அப்படி நடிக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஃபைட் சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெறித்தனமாக இருந்துச்சு. இதிலும் குறிப்பாக இன்னும் சில விஷயங்கள் குறிப்பிட வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, தன்னுடைய காதலி சப்தமி கவுடா கூட குறும்புத்தனம் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வரக்கூடிய கிஷோர் அவர்கள்ட்ட முரண்டு பிடிச்சி நிமிர்ந்து நிற்கிற அந்த ஒரு சீனாக இருக்கட்டும், அதன் பிறகு காட்டு பண்ணியை வேட்டையாட போகும்போது அங்கே வந்து இவர் பண்ணுற சில விஷயங்களாக இருக்கட்டும், காவல் தெய்வத்தோடைய சத்தத்தை கேட்டு காட்டுக்குள்ளே வந்து இவர் வந்து மிரண்டு போகிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு விதமான நடிப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா பல பரிமாணங்களை வெளிப்படுத்தி நம்மளை வந்து உண்மையாலுமே மிரள வச்சிருக்கிறாரு ரிஷப் ஷெட்டி. ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக நடிகர் கிஷோர் அவர்களும் நடிச்சிருக்கிறாரு. தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மலைவாழ் மக்கள் கூட பேசும்போதும் சரி, பண்ணையார்கிட்ட வந்து பேசும்போதும் சரி, தன்னுடைய அதிகாரத்தை வந்து நீங்கள் வந்து மீறக்கூடாது, நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், அந்த கட்டளையிடுறதை நீங்கள் சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிற ரீதியில் அவர் வர்ற சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு நமக்கே ஒரு மிரள வைக்குது. நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் அவருக்கு வந்து மிகப்பெரிய பேரை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சப்தமி கவுடா இந்த படத்தில் ரிஷப் ஷெட்டி கூட நல்ல நெருக்கமான காட்சிகள் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக அவங்க பண்ணுற அந்த ரொமான்ஸ் காட்சிகளில் சப்தமி கவுடா வந்து ஒரு டைலாக் வந்து பேசுவாங்க. என்ன அப்படின்னா, உன் வாயில் பீடி வாத்தம் அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனாக இருக்கட்டும். அப்புறமேல ஒரு டூயட் பாட் ஒன்று இருக்குது இவங்களுக்கு, அது நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தில் அவங்களும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்து கன்னடத்தில் வந்து புக் ஆவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஏன் அப்படின்னா, அரவிந்த் எஸ் காஷ்யப் அவர்கள் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாக வேலை செஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த லொக்கேஷனில், அதாவது ஒரு பீரியாடிக் டைம் ஃபிலிமாக இருந்தாலும் கூட 1800 எப்படி காட்சிப்படுத்தணும், 1980 எப்படி காட்சிப்படுத்தணும், 1990 எப்படி காட்சிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக நேர்த்தியாக அந்த படத்தை வந்து சிறப்பாக காட்சிப்படுத்தியிருக்கிறாரு. குறிப்பாக இந்த படம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதிகளில் தான் ஷூட் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் தான் அதிகமான காட்சிகள் வந்து வருது. ஸோ அதுக்கான லைட்ஸ் எல்லாம் வந்து இவர் அதிகம் பயன்படுத்தாமல் தீப்பந்தத்தை வச்சே நிறைய சீன்ஸ்லாம் வந்து எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கே வியப்பை ஏற்படுத்துது. ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போதே நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க, ரிஷப் ஷெட்டி அவர்கள் வந்து தீப்பந்தத்தோட அந்த காவல் தெய்வம் வேஷம் போட்டு காட்டுக்குள்ளே ஓடும்போதும் சரி, காட்டில் பண்ணி வேட்டையாடும் போது ரிஷப் ஷெட்டி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரன்னிங்கில் வந்து ஓடும்போதும் சரி, இன்னும் சில காட்சிகளில் வந்து அப்படியே கேமரா வந்து பயங்கரமாக பின்னாடி தூக்கிட்டு ஓடி இருக்கிறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இது போன்ற டெக்னீஷியன்களை வந்து நம்ம பாராட்டாமல் இருக்கவே கூடாது. அரவிந்த் எஸ் காஷ்யப் அவர்கள் மிகப்பெரிய கேமராமேனாக வருவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். காந்தாரா திரைப்படத்திற்கு இசை வந்து மிகப்பெரிய ஒரு கூடுதல் பலம். அது மட்டும் இல்லாமல் பின்னணி இசையோட சில சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த காந்தாரா தெய்வமாக வரும்போது அந்த வாய்ஸ் எடுக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியுமா இல்லையான்னு தெரியல, பட் நீங்கள் படம் பார்க்கும்போது அதை கண்டிப்பாக உணர்வீங்க. அதனுடைய அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வரும்போதும் அந்த தாக்கம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சு அந்த கடைசி 20 காட்சிகள் சொன்னேன் இல்லையா, அது அப்புறம் ஃபஸ்ட்டு சில போர்ஷன் வந்து காட்டும்போது அந்த சாமி ஆட்டம் ஆடும்போது உண்மையாலுமே நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா சிலிர்த்துருச்சு. ஸோ அப்படி மிரள வச்சிருக்காங்க. இந்த படத்தோட இசையமைப்பாளராக அஜனீஸ் லோக்நாத் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். காந்தாரா திரைப்படத்திற்கு படத்தொகுப்புலையும் நல்ல கூடுதல் கவனம் வந்து செலுத்தியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக பிரதீக் ஷெட்டி, கே எம் பிரகாஷ் இவங்க ரெண்டு பேருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல கலைஞர்களாக இருப்பாங்க போல். ஏன்னா கட்ட பார்க்கும்போதே தெரிஞ்சது எது தேவையோ அதை மட்டும்தான் வச்சுருக்காங்க. டேரக்டர் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி வெட்டியிருக்காங்க. ரொம்ப லென்த்தாக இல்லாமல் சீனை வந்து கரெக்டாக சுருக்கமாக சொல்லி காமெடி காட்சிகளையும் சரி, காதல் காட்சிகளையும் சரி, சண்டை காட்சிகள்லையும் சரி, வில்லனோட ஹீரோ வந்து பேசும்போதும் சரி, அந்த காட்டுக்குள்ளே வந்து லென்த்தாக அந்த ஓடுற சீனும் சரி, சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடிட்டிங்கில் கத்திரியை பயன்படுத்தி இவங்க இந்த படத்துக்கு வலு சேர்த்துருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா காந்தா திரைப்படத்தில் இன்னொரு விஷயம் வந்து நல்ல சீனாக வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னா, கர்நாடகாவில் வந்து சில குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து இந்த கம்பளா அப்படிங்கிற இரும பந்தயம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது இந்த படத்தில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதுலேயும் ரிஷப் ஷெட்டி அவர்கள் வர அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக என்ட்ரி ஆகிருக்கிறாரு. அவருக்கு வந்து வாழ்த்தோடு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது, அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறார் இந்த படத்துக்காக. இந்த படம் ஆக்சுவலாக கொரோனா செகண்ட் வேவில் தான் வந்து எழுதப்பட்டதாமா இந்த படத்துடைய கதையை. சீக்கிரமே ரெடி பண்ணி உடனே உடனே ஷூட்டிங் போயிட்டு சீக்கிரமாக அந்த படத்தை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 வருடமாக முயற்சி பண்ணி சீக்கிரமாகவே படம் வெளிவந்திருக்கு. ஸோ படக்குழு எல்லாருமே எவ்வளோ உழைச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய நடிப்பை பார்க்கும்போதும், டெக்னிக்கலாக சினிமோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெக்னீஷியனுமே இந்த படத்துக்காக ரொம்பவே மெனக்கெட்டு உழைச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நம்முடைய வாழ்த்துக்கள். காந்தாரா திரைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் எல்லோருமே கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா,
இந்த படத்தை ஏன் ஒரு பேன் இண்டியா படமாக ஆக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு டைரக்டர் அவர்களும் சொல்லியிருந்தார். இந்த படம் வந்து கர்நாடகாவில் வெற்றி பெறும், ஏன்னா இது வந்து நார்த் கர்நாடகா சப்ஜெக்ட்னால சவுத் கர்நாடகாவில் வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒரு டவுட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற ரீதியெலாம் வந்து ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டிங்லாம் சொல்லியிருந்தார். ஸோ அதை தாண்டி அவர் நினச்சதை விட இது வந்து இவ்வளோ பெரிய ஹியூஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி இருக்கு. ஹோம்பாலே ஃபிலிம்ஸ் வந்து சமீப காலமாக நல்ல நல்ல படங்களை வந்து மக்கள் ரசனையுள்ள படங்களை வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. குறிப்பாக நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து அதை வெற்றி படமாகவும் ஆக்கி அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்முடைய டாட்ஸ் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.